அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஒரு ஆசிரியர் கரும்பலகையில் 1000 என்று பெரிதாய் இலக்கங்களில் எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த மாணவனை பார்த்து அவனது ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார். நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையை கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து அந்த மாணவன் 1000 என்று அவன் பதில் அளித்தான். இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு பூச்சியத்தையும் அந்த எண்ணின் வலப்பக்கமாக எழுதி இணைத்துவிட்டு இப்போது இது எவ்வளவு என்று சொல் என்று அவனிடம் மீண்டும் கேட்டார். அந்த மாணவன் 10,000 என்று உடனடியாக பதில் அளித்தான். உடன் அந்த ஆசிரியர் இன்னொரு பூச்சியத்தையும் அந்த எண்ணின் இடப்பக்கமாக எழுதிவிட்டு தம்பி இது எவ்வளவாம் என்று கேட்டார். அதே 10,000 என்று அவன் உடன் பதில் அளித்தான். ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சிமிட்டிய புன்னகைத்து கொண்டே, தம்பி பார்த்தாயா, ஒரு முக்கியத்துவமற்ற எண், ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு உயர்கிறது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகின்றது. இதை போன்றுதான் தான் வாழ்க்கையிலும் தன்னுடைய ஆசிரியர்களுக்கு முன்னால் முந்தி அடித்து செல்ல முற்பட்டால் அது பெறுமதியற்றதாக மாறிவிடும். ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பும் எதிர்பார்க்கத்தக்க அளவும் பெரியதுமாக கூடிவிடும். ஆகவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும் என்பதை உன்னால் உணர முடியும் என்று முடித்தார். இது வகுப்பறையில் மட்டுமல்ல வாழ்க்கை விதிமுறையும் கூட என்று அந்த ஆசிரியர் கூறிவிட்டு வகுப்பறையை முடித்து சென்றார்.